வணக்கம் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ட்விட்டர் தொடர்பான தவறை சுமந்திரன் கொண்டார் தொடர்பில் அதிக விலைக்கு அரிசி விற்றால் ஒரு லட்சம் ரூபாய் தண்டப்பணம் அறவிட தீர்மானம் மத்திய கிழக்கிலிருந்து இலங்கைக்கு பிரவேசிக்க தற்காலிக தடை எரிபொருள் விலையை குறைக்க அரசாங்கம் யோசனை எரிபொருள் விலையை கண்டித்து யாழில் சைக்கிள் பேரணி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் தீப்பந்த போராட்டம் சீனாவும் ரஷ்யாவும் நட்புறவை புதுப்பித்துள்ளன பருத்தித்துறை மருதங்கணி வீதி அமைக்கும் பணியில் சீன பிரதி ஒருவர் ஈடுபட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தனது டுவிட்டர் தளத்தில் பதிவிட்டிருந்தார் எனினும் குறித்த நபர் சீன பிரஜை அல்ல எனவும் அவர் இலங்கை பிரஜையே என நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் மறுதளித்துள்ளார் அக்கறை பெற்றைச் சேர்ந்த இஸ்லாமிய இளைஞரான முகமது முஸ்தபா முகமட் ஹலீஃபா என்ற நபர் குடத்தனையில் தமிழ் பெண்ணை திருமணம் முடித்துள்ளார் அவரையே சீன பிரஜையினர் தெரிவித்ததாக அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக சீனா என்ற பிம்பம் தேவையற்ற வகையில் கட்டி எழுப்பப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் குறித்த நபர் சீன அல்ல இலங்கை பிரஜை என எம் ஏ சுமந்திரன் தனது தவறினை ஏற்றுக்கொண்டுள்ளார் வடக்கில் பணியாற்றி வரும் சீனர்கள் தொடர்பிலான தகவல்களை விரைவில் வெளிப்படுத்துவேன் என எம் ஏ சுமந்திரன் தனது டுவிட்டர் தளத்தில் பதிவேற்றியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் இலங்கைக்கான சீன தூதரகம் ட்விட்டர் பதிவு ஒன்றினை வெளியிட்டுள்ளது சீன நிறுவனங்கள் உள்நாட்டு தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவதாகவும் அதனால் தான் லாபத்தினை ஈட்ட முடியும் என சீன தூதரகம் தெரிவித்துள்ளது பசில் ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தி ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நூற்று பதிமூன்று பேர் ஆவணம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் கையெழுத்திட்ட குறித்த ஆவணம் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலால் சந்திப்பின் போது ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான கெகலிய ரம்புக்வேல முரண்பட்ட பதிலை அளித்துள்ளார் பசில் ராஜபக்சவை தேசிய பட்டியலின் ஊடாக பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவது தொடர்பில் அரசாங்கம் இறுதி தீர்மானம் எதனையும் எடுக்கவில்லை எனவும் அது தொடர்பில் ஜனாதிபதியை தீர்மானிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் கெகலியர் தெரிவித்துள்ளார் நிர்ணய விலைக்கு மாறாக அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் விற்பனையாளர்களிடமிருந்து அறவிடும் தண்டப்பணத்தை ஒரு லட்சம் ரூபாவாக அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வர்த்தகத்துறை அமைச்சர் பதுல குணவர்த்தன சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது நிர்ணய விலைக்கு மாறாக அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வியாபாரிகளிடம் இருந்து அறவிடப்படும் தண்டப்பணம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவாக தற்போது நடைமுறையில் உள்ளது இந்த தண்டப்பணத்தை ஒரு லட்சம் ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பில் அமைச்சர் பந்துல குணவர்த்தன முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தண்டப்பணத்தை ஒரு லட்சமாக அதிகரிக்கும் தீர்மானத்திற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை ஒரு மாத காலத்திற்குள் பாராளுமன்றிற்கு அவசர சட்டமாக கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டுள்ளது பல்வேறு காரணிகளினால் நெல் உற்பத்தியில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் எனினும் ஒரு மாதத்திற்கும் குறைவான காலத்திற்கு தேவையான நெல் மற்றும் அரிசி இருப்பில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான விலை மனு கோரல் பத்திரம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கட்டார் அமீரகம் சவுதி அரேபியா ஓமான் பஹ்ரைன் ஆகிய மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகைத் தருவதற்கு ஜூலை முதலாம் தேதி முதல் தற்காலிக தடை விதிப்பதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது குறித்த நாடுகளுக்கு பதினான்கு நாட்களுக்குள் பயணித்த பயணிகள் ஜூலை முதலாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை இலங்கைக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையத்தின் முடிவுக்கு அமைய குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை விடுத்துள்ள அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த நாடுகளின் ஊடாக பயணிக்கும் பயணிகளுக்கு தடையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது மாற்று வழிவகைகள் அற்ற நிலையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டதாகவும் விலை குறைக்கக்கூடிய முதலாவது சந்தர்ப்பத்தில் எரிபொருள் விலையை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வேல தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலை அதிகரிப்பினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் விலை குறைப்பு செய்ய வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாக உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பசில் ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் எரிபொருள் விலை குறைக்கப்படுவது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் அமைச்சர் ரம்புக் வெல்லவிடம் கேள்வி எழுப்பினர் இதில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு இல்லை எனவும் ஒரு சிலரது நிலைப்பாடு எனவும் எரிபொருள் விலை குறைப்பிற்கு பசில் ராஜபக்ச தலையிட வேண்டியதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலையேற்றத்தினை கண்டித்து யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச சேலத்திற்கு முன்பாக ஆரம்பித்த துவிச்சக்கரவண்டி பேரணி வலி தென்மேற்கு பிரதேச சபையை வந்தடைந்தது இந்த பேரணியில் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் வலி தென்மேற்கு பிரதேச சபை முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது எரிபொருள் விலையேற்றம் விவசாயிகளுக்கான பசலைத் தட்டுப்பாடு அரசியல் கைதிகளின் விடுதலை பேள் கப்பல் விபத்தினால் மீனவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு வெளிநாட்டவர்கள் ஆக்கிரமிப்பு தமிழர்களின் காணி விடுவிப்பு ஆகியவற்றினை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது எரிபொருள் விலையேற்றம் அரிசி விலை உரம் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வினை கண்டித்து அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை நகரில் நேற்றிரவு தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மக்கள் விடுதலை முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை கல்முனை சாய்ந்தமருது போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவாளர்கள் தீப்பந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் அமைச்சர்கள் சொகுசு வாகனங்களில் அப்பாவி மக்கள் எண்ணெய் சட்டிக்குள் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் விலையேற்றி ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சீனாவும் ரஷ்யாவும் தங்களது நட்புறவு ஒப்பந்தத்தை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்துக் கொள்வதாக முறைப்படி அறிவித்துள்ளன இந்த அறிவிப்பினை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் காணொலி காட்சி வழியாக உறுதிப்படுத்தினர் ஒரு காலத்தில் எதிரிகளாக விளங்கிய இந்த இரு முன்னாள் கம்யூனிஸ்ட் நாடுகளும் மேற்கு நாடுகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இந்த நட்புறவு ஒப்பந்தத்தை புதுப்பித்துள்ளன காணொலி காட்சி வழி சந்திப்பின்போது கடந்த இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டில் இரு தரப்புக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட நட்புறவு ஒப்பந்தத்தை இரு நாட்டு தலைவர்களும் நினைவு கூர்ந்தனர் வெளியுறவுக் கொள்கை விவகாரங்களில் தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்து செயற்படுவதால் தான் தங்களின் சர்வதேச ஒத்துழைப்பு நிலைத்திருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையே எதிர்காலத்தில் ராணுவ கூட்டணியை அமைக்கும் வாய்ப்பை ஒதுக்கிவிட முடியாது எனவும் புட்டின் கூறினார் அனைத்து செய்திகளையும் பார்த்து ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க